தென்காசி மாவட்டத்தை சேர்ந்த பொதுமக்கள் கோவில் திருவிழாவுக்கு தீர்த்தம் எடுப்பதற்காக சென்ற வேன் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தென்காசி வாசுதேவ நல்லூரை சேர்ந்த பொதுமக்கள் சிலர் தங்கள் பகுதியில் உள்ள கோயில் திருவிழாவுக்கு தீர்த்தம் எடுப்பதற்காக மினி வேனில் நெல்லை வழியாக கன்னியாகுமரி சென்றனர். அதில் ஓட்டுநர் இரண்டு பெண்கள் உட்பட மொத்தம் 15 பேர் பயணித்துள்ளனர். அந்த வேன் நெல்லை டக்கரமால்புரம் அருகே சென்றபோது திடீரென பேருந்திலிருந்து கரும்புகை வெளிவந்துள்ளது. சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் கணேசன் வேனை சாலை ஓரம் நிறுத்திவிட்டு அனைவரையும் கீழே இறக்கிவிட்டுள்ளார். அடுத்த சில நொடிகளில் பேருந்து குபுகுபுவென தீப்பிடிக்க தொடங்கியது. தகவலின் பேரில் பாளையங்கோட்டை தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இருப்பினும் வேன் முழுவதும் தீயில் கருகி நாசமானது. அதிர்ஷ்டவசமாக வேனில் பயணித்த 15 பேரும் உயிர் பிழைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Sir, 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 sir